Hi students, see question number 6. Formulate into a mathematical problem to find a number such that when its cube root is added to it, the result is 6. Enna solranga? Formulate into a mathematical problem to find a number. Oru number ah find out pannanum, adukku mathematical problem formulate பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த நம்பர் எப்படி இருக்கு அப்படின்னா, such that when its cube root is added to it, அந்த நம்பர் கூட அதோட cube ரூட்டை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் த ரிசல்ட் இஸ் 6 அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஒரு நம்பரையும் அதோட கியூப் ரூட்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது? 6 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை வந்து மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமாக ஃபார்முலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், லெட் எக்ஸ் பி த நம்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பவர் 1/3 ஈக்குவல் டு 6. ஓகேவா? நம்பர் பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் தட் நம்பர். கியூப் ரூட் அப்படின்னா, கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் பவர் 1/3. ஓகேவா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் பவர் 1/2. அந்த மாதிரி கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் பவர் 1/3. ஓகேவா? ஸோ ஒரு நம்பரையும் அதோட கியூப் ரூட்டையும் ஆட் பண்ணால் 6 கிடைக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பவர் 1/3 ஈக்குவல் டு 6. ஓகேவா? இதான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட பவரில் 1/3 இருக்குது, ஃப்ராக்ஷன் இருக்குது இல்லையா? இப்படி இருக்கக்கூடாது. ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னா அதோட டிகிரி வந்து இன்டீஜர்ஸாக இருக்கணும். ஓகேவா? டிகிரி வந்து எப்படி இருக்கணும், இன்டீஜராக இருக்கணும், பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும், சரியா? இங்கே வந்து ஃப்ராக்ஷன்லாம் வந்திருக்குது, 1/3லாம் வந்திருக்குது. ஸோ இதை வந்து வி ஹவ் டு எலிமினேட். அதை தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸ் பவர் 1/3 லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம், இந்த எக்ஸை ரைட் சைடு கொண்டு போங்க. அப்போ எக்ஸ் பவர் 1/3 ஈக்குவல் டு 6 - x. ஓகேவா? இப்போ எக்ஸ் பவர் 1/3 ஈக்குவல் டு 6 - x, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், இந்த 1/3 ரைட் சைடு வந்துச்சுன்னா 3 ஆகிடும் இல்லையா? ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ ஏ பவர் 1/3 ஈக்குவல் டு பினா, ஏ ஈக்குவல் டு வாட், பி கியூப். ஓகேவா? இப்போ ரெண்டு சைடு என்ன பண்ணியிருக்கிறோம், ஹோல் கியூப் எடுக்கிறோம். ஹோல் கியூப் எடுத்தால் அந்த 3 கேன்சல் ஆகிடும். ஸோ ஏ ஈக்குவல் டு பி பி கியூப். ஓகேவா? ஸோ எக்ஸ் பவர் 1/3 ஈக்குவல் டு 6 - x, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவாகும், இந்த 1/3 ரைட் சைடு வரப்போ 3 ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6 - x ஹோல் கியூப். ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா, ஏ மைனஸ் பி ஹோல் கியூப். அதுக்கு என்ன ஃபார்முலா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பி, இந்த ஃபார்முலா இருக்குது இல்லையா? அதை அங்கே யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 6 - x - 3 - x - 3 - x. ஓகேவா? இன்ட்டு 6 - x. ஓகேவா? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பி, அதை அப்ளை பண்ணியிருக்கிறோம் சரியா? ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு எக்ஸ் அப்படி எழுதிக்கிறோம். இப்போ 6³ அப்படின்னா 216 மைனஸ் எக்ஸ் கியூப். இப்போ இதை எண்டு பண்ணுங்க, 18x மைனஸ் 18x இன்ட்டு 6 - x. ஓகேவா? ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு அப்படியே எழுதிக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 216 மைனஸ் எக்ஸ் கியூப். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் 18 - 6 அப்படின்னா மைனஸ் 108 இன்ட்டு எக்ஸ். ஸோ மைனஸ் 108 இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? மைனஸ் 18x இன்ட்டு மைனஸ் எக்ஸ்னா ப்ளஸ் 18x ஸ்கொயர். தட்ஸ் ஆல். இப்போ இதெல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம், எக்ஸ் இதெல்லாம் லெஃப்ட் சைடு வருது. ஸோ மைனஸ் 216 ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 108x மைனஸ் 18x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 சரியா? இப்போ இதை ஆர்டர் எழுதிக்கலாம், ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப், நெக்ஸ்ட் மைனஸ் 18x ஸ்கொயர், நெக்ஸ்ட் எக்ஸ் டேர்ம் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 108x. இங்கே 1x, எக்ஸ்னால் 1x அர்த்தம். ஸோ 1x ப்ளஸ் 108x அப்படின்னா 109x. ஓகேவா? மைனஸ் த கான்ஸ்டன்ட் டேர்ம், மைனஸ் 216 ஈக்குவல் டு 0. தட்ஸ் ஆல். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராப்ளம்? இப்போ எக்ஸோட வேல்யூ கேட்கல,
அந்த எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் கேட்குறாங்க, சரியா? ஸோ இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா வி கெட் த நம்பர், அந்த நம்பர் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். தட்ஸ் ஆல். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராப்ளம்? ஓகே.